அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம வந்துட்டு சில விஷயங்களை முன்கூட்டியே திடமாக நம்பி வியாபாரம் செய்யக்கூடாது. மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நிறைய பேர் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற இம்பேக்டை நம்ம பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மார்க்கெட்டை வந்துட்டு எவ்வளோ ஏறினாலும் திருப்பி இறங்குறக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நடைபெறலாம், நடைபெறாதுன்ட்டெல்லாம் இல்லை. சில விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏற்றம் நம்மளுக்கு வந்துட்டு இறக்கமாக மாறியிருக்கு. அப்போ செல் அண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு லாபம் கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் தெரியும். மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட், அதனால் எவ்வளோ ஏறினாலும் இறங்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி செல்லடிக்கலான்ட்டு நிறைய பேர் சொல்லத்தான் செய்வாங்க. இல்லைன்ட்டு இல்லை. இது நடைபெற்றால், நடைபெறாமல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்படியே திருப்பி நேற்று இறங்கின அளவு இன்றைக்கி ஏறி இருந்தால், நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் இறங்குதுன்னு சொன்னது அது நடக்காமல் போயிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுன்னு சொன்னது அதுவும் அடிபட்டிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏற்றத்திற்கு காரணம் என்னவாக பேசியிருப்போம் அப்படின்னா, ப்ரீமியம். மார்க்கெட் என்ன இறங்கினாலும் ப்ரீமியத்தில் இருந்தது அப்படின்ட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்போம். இல்லைன்ட்டு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராபர்ட்டி இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். அது ஒன்று. அப்புறம் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, ஆர்எஸ்ஐ பார்த்து வியாபாரம் செய்யலாமா, ஓவர் பாட் ஓவர் சோல்டு பண்ணலாமானா, கண்டிப்பாக பண்ணலாம். இதுவும் ப்ராபர்ட்டி தான். ஓவர் பாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ 80க்கு மேலே இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம். உங்களுக்கு 10 ட்ரேடில் 2 ட்ரேட் அங்கிருந்தும் நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். 8 ட்ரேடு வந்து கீழ் நோக்கி வரக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 20 அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, இதில் என்ன ஆகும்னா, இதுலேயும் 10 ட்ரேடில் 2 ட்ரேடு நல்லாவே இறங்கும், 8 ட்ரேடு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ப்ராபபிலிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓவர் சோல்டு பொசிஷன் நிறைய பேர் செல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அவங்க அதை கவர் பண்ண என்னாகும், பையாக மாறிடும். இது ஒரு லாஜிக். ஓவர் பாட் பொசிஷனில் என்னாகும், நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும், கவரிங்க்கு செல் பண்ணணும், அதனால் என்னாகும், கீழே வரும். இதை லாஜிக்காக சொல்கிறது தான். ஆனால் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதில் 10 ட்ரேடில் இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் வரக்கூடான வாய்ப்புகள் அங்கே இருக்கலாம், அது வேகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அதனால் எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே நடக்கலாம். உங்களுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பாக, இப்போ செல் அண்ட் ரைஸ் அடிக்கிறீங்க, நீங்கள் புட்டை பை பண்ணுறீங்களா, காலை செல் அடிக்கிறீங்க, மார்க்கெட் இறங்காமல் ஒரு வேளை மேலே போயிடுச்சு, நீங்கள் வந்து உங்களால் உங்களுக்கு முழு நம்பிக்கை வைத்து உங்களுடைய முழு கேபிட்டலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட்டை வந்துட்டு இறங்கும்னு நினைக்கிறீங்க, இறங்காமல் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறக்கு உங்கள்கிட்ட முதலீடு இருக்குமா, இல்லை திருப்பி ஒரு முதலீடை நீங்கள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையாக மாறிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்கள். டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு லாபமும் இருக்கலாம், அல்லது ப்ராஃபிட்டும் இருக்கலாம், அல்லது நட்டமும் இருக்கலாம். இதை கடைபிடித்து நீங்கள் கொண்டு போகணும். இது ஒரு மந்த்லி ட்ரேடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு மாதம் முடிந்து உங்களுடைய கேபிட்டலுக்கு நீங்கள் நினைத்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுதா? ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியலன்னா ஏன் எடுக்க முடிஞ்சது, ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை எழுதுங்க, கையில் எழுதுங்க. நீங்கள் சந்தையை பார்த்ததோட காரணத்தை எழுதுங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் பண்ணுறக்கு காரணம் வேண்டும். காரணம் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியுமா? இப்போ ஏதாச்சும் ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணமே இல்லாமல் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது என்ன ஆகாதுன்னா சிறப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேடுக்கு உண்டான காரணங்களை எழுதுங்க. ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதற்குண்டான எதனால் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்ட்டு எழுதுங்க. லாஸ் ஆனீங்கன்னா எதனால் லாஸ் ஆச்சுன்னு எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வியாபாரத்தில் சிறந்து இருக்க முடியும். நம்ம சொல்லியிருந்தோம், புட் ஆப்ஷன்ஸோட ஹைக்கு மேலே அபவ் நிலை பெற்றதான் சந்தை கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ரீமியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு யாரை கரைச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கணும். அந்த தாக்கத்தை தான் காலையில் கொடுத்தாங்க. அந்த தாக்கம் புட் ஆப்ஷன்ஸ் செல்லர்
அவங்க வந்துட்டு பயப்படக்கூடிய இடமா போயிடுச்சு. பயம்னா என்னென்னா, கால் ஆப்ஷனுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, அதை விட புட் ஆப்ஷனுடைய இறக்கம் மிக கம்மியாக குறைவாக இருந்தது. அதை உற்று கவனித்தா உங்களுக்கு தெரியும். நிஃப்டி பார்க்கலாம். நேற்று நிஃப்டியோட வந்துட்டு க்ளோசிங் அப்படின்னு எடுத்தால் ஃபியூச்சரோட க்ளோசிங் 25,300 இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 25,300 நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன நடந்தது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு சந்தையை வந்து புரிதலுடன் பார்க்க முடியும். காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 204 ரூபா, புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 159 ரூபா. இவங்க பார்த்தீங்கன்னா 327 ரூபா ஹை போயிருக்காங்க. இவங்க 327 ரூபா ஹை போகும்போது இவங்க 110 ரூபா லோ வருவாங்க. அதான லாஜிக், இவங்க ஹை போனால் கால் ஹை போனால் புட்டு வந்து லோ வரும். இவங்க 204 ரூபாயிலிருந்து 327 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 125 ரூபாய் ஏறியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 123 எக்ஸாக்டாக போட்டுக்கலாம். இவங்க 159 110 அப்படின்னா 49 ரூபா தான் இறக்கம் கண்டுள்ளார்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 25,300 மேலே ஐடிஎம் காலாக போயிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஐடிஎம் புட்டாக இருந்து ஓடிஎம் புட்டாக மாறி மீண்டும் ஐடிஎம் புட்டாக மாறினதுனால இவங்க 110 ரூபாய் லோலிருந்து 374 ரூபா அப்படிங்கிற ஹையை இவங்க வந்து தக்க வச்சுருக்காங்க. இது நீங்கள் உற்று கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும், இவங்களுடைய ஏற்றத்தை விட இவங்களுடைய இறக்கம் அப்படிங்கிறது குறைவு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேற்று 52,000 52,000 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 416 ரூபா, அவங்களோட ஹை 653 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 240 புள்ளி ஏறியிருக்காங்க. இவங்க 361லிருந்து 220, அப்போ எவ்வளோ பாயிண்ட்னால் நம்மளுக்கு ஒரு 140 புள்ளி இறங்கியிருக்காங்க. இவங்க 140 புள்ளி தான் இறங்கியிருக்காங்க, இவங்க 240 புள்ளி ஏறியிருக்காங்க. அப்போது இதையும் நீங்கள் உற்று கவனிக்கணும். இந்த இடத்துல என்னென்னா, புட்டோட கரைவு, அதாவது புட்டோட டிகே வந்து இந்த இடத்துல குறைவாக இருந்திருக்கு. ஆனால் அப்ரிஷியேஷன் அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இவங்க கரையாமே அது கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் உற்று கவனிக்கணும். இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்து முதல் பழகணும். இது எடுத்து எடுப்புலேயே நம்மளுக்கு வராது, இதை பழகணும். அதுக்கு அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ இம்ப்ளைடு வாலட்டி அதிகமாக இருக்குன்னா வாலட்டைல் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரீமியம் அதிகமாக இருந்தால், இப்போ ஒரு பேருந்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம இது பலமுறை சொல்லியிருக்கிறோம், பேருந்தில் பின் இருக்கையில் அமர்ந்து யாராச்சும் நீங்கள் பயணம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 பேர் அமரக்கூடிய இருக்கையில் நீங்கள் 6 பேர் அமர்ந்திருந்தீங்கன்னா, பேருந்து வலது பக்கமோ இடது பக்கமோ வேகமாக இது பண்ணாங்கன்னா, அந்த 5 பேர் இருக்கையில் 6 பேர் உட்காந்து 6 பேருமே பார்த்திங்கன்னா சரியான அமர்வில் உட்காருக்கு, அதாவது கரெக்டான உட்காரக்கூடிய பொசிஷனாக வந்துடும். அப்போது அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நடக்கும். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து டைம் வேல்யூவை கரெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஏற்ற இறக்கம் நம்ம செய்கிறக்கு வாய்ப்பாக இருக்குது. இதே இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது ஒரு 10 வர்த்தகத்தில் 8 வர்த்தகம் நம்மளுக்கு வந்து இந்த வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 2 வர்த்தகம் ஏதாச்சும் அமையலாம். அதேமாதிரி இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு 10 வர்த்தகத்தில் 8 வர்த்தகம் பார்த்திங்கன்னா வர்த்தகம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2 வர்த்தகம் சைடுவேக்கில் போயிடும். இதை நீங்கள் வந்து உற்று கவனித்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். இப்போ பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டு 51,462, அப்போ 51,500 போட்டு நான் எடுக்கிறேன். இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா 349 ரூபா, 350 ரூபா. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஏடிஎம்மோட விலை 350 மாறிடுச்சு. 200 ரூபாயில் இருக்கிறவங்க 149 ரூபா ஏறியிருக்காங்க, ப்ளஸ் 747 ரூபா இருக்கிறவங்க 375 ரூபா, கிட்டத்தட்ட 50%, அதாவது இறக்கமாக இருக்காங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போது
51,500, புட்டோட கை 400 அப்படின்னா 51,100, காலுடைய கை 1058 அப்படின்னா 52,558. க்ளோசிங் 350 51,850, 51,150, இதுதான் இம்பேக்டடாக பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 350 ப்ளஸ் 350 700 புள்ளிகள். அப்போது 50,800 52,200 இதற்குள்ளே இம்பேக்டட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இம்ப்ளாயர் வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். இம்ப்ளாயர் வாலிட்டி நம்மளுக்கு 12, இவங்க சைடு 15. இப்போ பார்க்க போனால் கால் சைடோட புட் சைடோட இம்ப்ளாயர் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ப்ரீமியத்தில் இருக்காங்க பார்க்கணும். இவங்க 51,462, ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 51,871, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ப்ரீமியம் இப்போவும் இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும் போது, கால் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்குங்கும்போது, கால் சைடு நம்மளுக்கு வந்து பலமாக இருக்கக்கூடாது, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹையுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல இம்ப்ளாயர் வாலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல இப்போ வந்து ப்ரீமியம் அடிப்படையில் பார்த்தா கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஆனால் இம்ப்ளாயர் வாலிட்டி பார்த்திங்கன்னா புட் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதற்குடான முரண்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதை வந்துட்டு ரெண்டு விதத்தில் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றே ஒன்று, நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே லோவுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹை மேலேயும் மார்க்கெட் இருக்கக்கூடாது. மார்க்கெட் இருந்தால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடமாக மாறிடும். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஹை அப்படிங்கிறது வந்துட்டு தூரமாக இருந்தது. இன்றைக்கும் எஸ்டர்டே ஹை பார்க்கும்போது, நாளைக்கு வர்றதுக்கும் எஸ்டர்டே ஹை கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அப்போ இந்த தூரமாக இருக்கும்போது எஸ்டர்டே ஹையை அப்படிங்கிறத கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா, இன்னும் இதே அளவுக்கு இறங்கின அளவுக்கு மார்க்கெட் ஏறி மீண்டும் அங்கேருந்து ஏறக்கூடிய ரெண்டு மடங்காக ஏறணும். அதாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை 25,485, லோ வந்து 24,966. அப்போ கிட்டத்தட்ட 500 புள்ளிகள். அப்போ மார்க்கெட் 235 புள்ளிகள்னால் 25,000 நம்மளுக்கு 250 பக்கம்னா அங்கேருந்து திருப்பி 200. அப்போ ஏற்றன அப்போ டபுள் இந்த இறங்கினதை விட இப்போ 235 பாயிண்ட்னா 450 பாயிண்ட் ஏறுனா தான் ஹையை பிரேக் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு புல்லீஸில் இருக்க மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா அது நல்ல புல்லீஸாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு திருப்பி கீழே போகிறக்கூடான வாய்ப்பாக மாறிவிடும். அதனால் இம்ப்ளாயர் வாலிட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதையும் பார்க்கணும். அதனால் சைடுவே கன்வெர்ட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம், அதையும் விட்டுருக்க. நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 25,040 அந்த மாதிரி நம்மளுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்போ 25,050 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இவங்க புட்டோடது வந்து 190-200 வச்சுட்டாலும் கூட 24,850 இருக்காங்க. இவங்க 200 வச்சுட்டாலும் கூட 25,250. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 400 புள்ளிகள் கட்ட. அப்போது 400 புள்ளிகளை கழிச்சா 24,650, இங்கிருந்து 400 புள்ளிகள்னால் 25,450 இம்பேக்டர். இவங்க ஹை பார்த்தா 218 ரூபா. அப்போது 218க்கும் போது 24,830 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். காலுடைய ஹை 500 ரூபாய்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 25,550 அப்படிங்கிற இடமாக பார்க்கப்படும். அப்போ இதை நீங்கள் உற்று கவனிக்கணும், இந்த மாதிரி எல்லைகளை. அப்போ 25,050 நம்மளுக்கு நடுநிலையாக இருக்கும். நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதில் 25,000 போட்டு 25,200 போட்டு 25,500 கால், 25,100 போட்டு 25,300 கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளைய அட்டவணை பார்த்து தான் நம்மளுக்கு முடிவு செய்ய வேணும். இப்போ ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாயர் வாலிட்டி எப்படி இருக்காங்க பார்க்கணும்.
இம்ப்ளைட் வால்ட்டி கால் சைடு 13 புட் சைடு 15 இருக்குங்க. ரெண்டுமே வந்து கால் சைடு விட புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக தென்படுகிறது. அப்போ இம்ப்ளைட் வால்ட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது, இது குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு எஸ்டர்டே லோ அந்த இதற்கு கீழே நிற்கிற வர அப்படிங்கும்போது இதற்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்டர்டே லோவுக்கு மேலே நிற்கிற வர இவங்களுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை உற்று கவனித்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். அதனால் இதை நீங்கள் சுயாய்வு செய்தால்தான் இதனை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கட்டிப்போங்க, ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.